हाय फ्रेंड्स, वेलकम बैक टू टेक कलासल। इनकी वीडियो नम्बर पाकपोना जेनरल नालेज फैट्स टू पी पाकपो वीडियो नया स्वारस्य विषय वीडियो कड़ी वरी स्किपन पांग अद्डी इन नम्बर चेनल सब्सक्रेबा इे मरकाम सब्सक्रेबूंग। फर्स्ट फैक्ट पाती मनि मूले वीती तूंगोद अधिक आटलुन सेल्ला सैंटिस्ट इन कारण इतव सैंटिस्टालू कैपिट मुड़ा। अत फैक्ट पाती नम्बर श्वास मत आक्सीजन अलव 15-20% नमद मूले वोकूँ। அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உயிரிழந்த பிறகும் நமது கண்கள் வந்து 2 முதல் 4 மணி நேரம் வரை செயல்படும் அப்படினு ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க கண்டுபிடிச்சு. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கக்கூடிய விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா பூனை தான். பூனை மட்டும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கும்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த ஃபேக்ட்ல நம்ம ஒரு உளவியல் உண்மை பத்தி பார்க்க போறோம். பொதுவா வலது கை பழக்கம் உள்ளவர்கள், அதாவது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க, அவங்க உண்மை பேசும்போது அதிகமாக இடதுபுறமே அவர்கள் பார்வை இருக்குமாம். பொய் பேசும்போது அவர்கள் பார்வை வந்து வலதுபுறம் இருக்குமாம். இடது கை பழக்கம் உள்ளவர்கள், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது சயின்டிஸ்டால ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு இப்ப பாத்தீங்கன்னா, புதிதாக பிறந்த குழந்தையின் உடம்பில் வந்து 350 எலும்புகள் இருக்குமாம். அந்த குழந்தைங்க வந்து 5 வயது அடைந்த பிறகு அந்த குழந்தையுடைய எலும்புகள் ஒன்றிணைந்து 206 எலும்புகளாக மாறிவிடுமாம். அப்படின்னா நம்ம எல்லாரும் பிறக்கிறப்போ 350 எலும்புகளோட தான் பிறக்கிறோம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, வாங்க அடுத்த ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். காலை மாலைன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது அது இங்கிலீஷில் சொன்னால் மார்னிங் ஈவினிங்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். ஒரு முறை நாரதர் வந்து சூரிய தேவரிடம், நீ உதயமாகும் போதும் மறையும் போதும் பார்ப்பது என்னென்ன என்று கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு சூரிய தேவர் வந்து, நான் உதயமாகும் போதும் திருமாலின் காலையையும் மறையும் போதும் அவர் கழுத்தில் சூடியிருக்கும் மாலையையும் பார்ப்பதாக கூறியுள்ளார். அதுவே காலை மாலை அப்படின்னு பெயர் வர காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டாம்பூச்சி கண்களில் எத்தனை லென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 30,000 லென்ஸுகள் தட்டாம்பூச்சி கண்களில் இருக்கும்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னா, நம்ம ஹியூமனை, அதாவது நம்மளுடைய கண்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா மாதிரி இருக்குமாம். நம்ம கண்ணுக்கு மட்டும் 576 மெகா பிக்சல்ஸ், அதாவது 576 மெகா பிக்சல்ஸ் இருக்குமாம். சரி, வாங்க அடுத்த ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் மின்சார ஒளி விளக்கு, அதாவது லைட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நம்ம எல்லோரும் டக்குன்னு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லிடுவோம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் கண்டுபிடிக்கலையாம். லைட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ஜோசப் ஸ்வான். இவர் தான் லைட்டு மொத கண்டுபிடிச்சிருக்கார். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அதை வந்து நீண்ட நேரம் எரியும் வகையில் மாற்றிருக்கார். இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுல. இப்போ சொல்ல போகிற ஃபேக்ட் வந்து கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், டேப் எல்லாத்துலேயும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து நம்மளுடைய விண்டோஸ் பிசி இருக்குல்ல, அது ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு இல்லையா? ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து சில எரர் அண்ட் கிளிட்சஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காண்டி தான் ரெஃப்ரெஷ் பட்டனே யூஸ் ஆகுதாம். சரி, வாங்க அடுத்த ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். 1610 அமெரிக்க மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1610 அமெரிக்க மக்கள் தொகை வெறும் 310 பேர் தானாம் இருந்தாங்களாம். இப்போ இருக்கிற அமெரிக்க மக்கள் தொகை வந்து 33 கோடி பேர் இன்றைக்கு அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் முதலாக இரட்டை மாடி ரயில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா தான். அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இரட்டை மாடி ரயில் அறிமுகம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டின் டாலர் பெயர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கிரீன் பேக் அப்படின்னு அந்த டாலருக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சைக்காலஜி ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது இப்போ பொதுவாக பெண்களால் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு பெண் வந்து ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நேரம் எவ்வளோன்னா 47:15 என்று அறிக்கைகளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களால ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க முடியாது பெண்களால்.
அடுத்து நம்ம ஒரு அமேசிங் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் தான் இஜட், அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இஜட் தான் லாஸ்ட் லெட்டர். ஆனால் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆன காலத்தில் லாஸ்ட் லெட்டர் வந்து ஜேவாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் காற்று வீச திசையில் தலை வைத்து படுக்கும்னா மிருகம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டாக். டாக் வந்து எப்பயுமே காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த பக்கம்தான் தலை வைத்து படுக்குமா. யானையின் பிளிரல் சத்தம் வந்து எவ்வளோ தூரம், அதாவது எவ்வளவு தொலைவு கேட்கும்னு உங்களுக்கு தெரியுமா? 9 கிலோமீட்டர் வரைக்கும் யானையுடைய பிளிரல் சத்தம் கேட்கும்னு சொல்கிறாங்க. இமெயிலை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விஏ சிவா ஐயாதுரை, அவர் தான் இமெயிலை கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்காரு ஃபஸ்ட்டு டைம். உலகில், அதாவது உலகத்திலே மின்தடை இல்லாத நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? குவைத்து தான். குவைத் நாட்டில் கரண்ட்டு மின்தடையே இருக்காதாம். அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னா, கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு தெரியுமா? ஐஸ்லாந்து. அந்த நாட்டில் கொசுக்கு அப்படிங்கிறதே இருக்காதான். அடுத்த டெக் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆப்பிள் மேக்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்மோக் அல்லது ட்ரிங்க் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதனுடைய வாரண்டியை இழந்துடுவீங்களா நீங்கள்? அடுத்த ஃபேக்ட் என்னதுன்னா, அண்டார்டிகாவில் சூரியன் மறையும் போது ஆகாயம் வந்து ஸ்கை வந்து பச்சை நிறத்தில் தான் தோற்றம் அளிக்குமாம். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறப்போ என்ன கலரில் இருக்கும்னா நீலம் அப்படிங்கிற கலரில் இருக்குமாம். இப்போ கடைசி ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டு நம்பர் ஒன் ஹேக்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பேர் ஜான் கிறிஸ்லர். இவர் ஜெர்மன் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கைரேகையை வந்து அவர் ஃபோட்டோக்கள்லேருந்து மறு உருவாக்கம் செய்துள்ளார். அவர் ரீஜென்ரேஷன் செஞ்சுருக்காரு. அதே போல் ஆப்பிள் ஐஃபோன் 5S வெளியானப்போ அதன் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி ஹேக் செய்து ஆப்பிள் நிறுவனத்துக்கே அதிர்ச்சி அடித்ததும் இவர் தான். இவர் தான் வேர்ல்டு நம்பர் ஒன் ஹேக்கர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.